திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய கூலி செய்யக்கூடியவர்களே இன்றைக்கு வடவர்களாக இருக்கக்கூடிய அவலச்சூழலை உருவாக்கியது யார்? ஏன் தமிழை உடைக்க மறுத்தானா? இல்லையே, நான் அண்மையில் சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேங்க. நான் பொங்கலுக்கு ஒரு பயணச்சீட்டு எடுத்தேன். இந்த பயணச்சீட்டில் எனக்கு இடம் கிடைக்கல. அந்த அதை என்ன சொல்லுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, காத்திருப்போர் பட்டியல். அந்த காத்திருப்போர் பட்டியலில் நான் காத்திருந்தேன். ஆனால் நான் போனது கீழே படுத்து தூங்கிட்டு போனேன் பொங்கலுக்கு ஊருக்கு. அந்த பரிசோதகர்கிட்ட நான் பேசணும்னு முயற்சி பண்ணுறேன், ஏதாவது ஒரு இருக்கு இருந்தால் கொடுங்க, ஏதாவது ஒரு இருக்கு இருந்தால் கொடுங்க, நான் அதில் பயணிச்சிட்றேன்னு சொன்னோம். அவன் இந்தியில் பேசி என்னை திட்டுறான், எனக்கு கோபம் வருது. சரி, நம்ம வெறுந்தரையில் படுத்து உறங்கிய உடம்பு தான் இது, மாற்றுக்கிறது இல்லை, தூங்கிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது என்றால், நான் கருப்பாக இருக்கிறேன், சோப்பாக இருக்கிறவனுக்கு அந்த சீட்டை கொடுக்குறான். இப்போ இதை நீங்கள் எப்படி கருதுறீங்க? அவனை பிடிச்சி கீழே தள்ளி கொலை பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு.